ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறேன்னா, எங்க குடும்பம் இது வேற, உங்க குடும்பம் இது வேற, சரியா? தயவு செய்து என் பொண்ணை விட்டு நீ போயிடு. நீ என் பையனுக்கும் அவளுக்கும் ஃபிக்ஸ் ஆயாச்சு. எது, உன் பையனுக்கும் அவளுக்கும் ஃபிக்ஸ் ஆயாச்சா? வெல்கம் பேக் டு ஃபன் வித் விஜே. இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறேன்னா, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு அற்புதமான காதல் ஜோடி. ஸோ இந்த ஜோடியில் வந்து கார்ட்டூன் பேரை வச்சுட்டு தன்னை பிரபலப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். எந்த கார்ட்டூன்னா, டோரா புஜ்ஜி, அதாவது ஒரு பாப் கட்டிங் பாப்பா அண்ட் ஒரு குரங்குட்டி, இந்த பேரை வச்சுக்கிட்டு இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸாக போட்டு நம்மளை கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரையும் ஒரு ஆண்டி வந்து கொடுமைப்படுத்துகிறாங்க. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரியா, வாங்க, வீடியோ பண்ணா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஆண்டியும் கலாய்க்கலாம், இவங்களையும் கலாய்க்கலாம், ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டோரா புஜ்ஜி ரெண்டு பாப்பாவும் வந்துட்டாங்க. ஆண்டி, இப்போ போயிட்டு நீங்கள் என்ட்ரி கொடுங்க. ஏய், நீ இன்னையும் உங்களை தான் சுற்றினுக்குறியா? யார் நீங்கள்? யார் நீங்கள்? இவரை தெரியல இல்லையே. யார் இல்லையா? என்ன தெரியாதா உனக்கு? தெரியலன்ட்டு தானே யாருன்னு கேட்குறாங்க. ஆண்டி, நான் இருக்குன்னு கேட்டால் நாலு கேள்வி கேட்கணும். சும்மா போயிட்டு என்ன தெரியல, என்ன தெரியல, என்ன தெரியல, இப்படிலாம் கேட்கக்கூடாது. நான் பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பி. நீ ஏ என்னம்மா, என்ன போய் தெரியலன்ற? நான் உன் அத்தம்மா. அப்படி சொல்லு பாப்பா, அவங்க தான் யாரும் தெரியலன்னு சொல்றாங்கல்ல, அப்புறம் என்னக்கா நீங்க வேற பண்ணிட்டு? ஆண்டி, நீங்க யாருன்றத ரெஜிஸ்டர் பண்ணுங்க. என்னம்மா, அவங்க அத்தம்மா, அவங்க அத்தம்மா, அவங்களோட அத்தம்மா. நானு அத்தன்ட்டு ஒரு டைம் சொன்னா போதாதா? அது எதுக்கு அத்தனை டைம் ரிப்பீட் போடுற? அத்தம்மா அத்தம்மா அத்தம்மான்ட்டு அத்தை பல்லுல சொத்தன்னிட்டு. பெரிய கண்டுபிடிப்பு, அத்தனை அப்பனுக்கு தங்கச்சிதான் வரும், நான் அப்பனுக்கு அம்மாவா வரும். அருகட்ட ஆண்டி, அவங்கள கலாய்க்கலாம்னு பார்த்தா உன்னதான் போட்டு கலாய்ச்சிட்டு இருக்க. ஒழுங்கா பர்ஃபார்ம் பண்ணு. என்ன தெரியாதுன்ற நீ? நான் இது மட்டும் உங்களுக்கு என் பையனை பார்த்தது கிடையாது, என்ன பார்த்தது கிடையாதா? நீங்க யார் ஃபர்ஸ்ட்? நீ யார் ஃபர்ஸ்ட்? நான் தான் ஃபர்ஸ்ட் கலாய்க்கிறதுல, நீங்களாம் ஒஸ்ட். கலாய்க்க ஆரம்பிச்சா அந்த ஆண்டி போயிட்டு கதை பேசிட்டு இருக்குது. பைத்தியம் இந்த ஆண்டி அவங்கள கலாய்க்குதா, இல்ல அவங்க ரெண்டு பேரும் இந்த ஆண்டியை கலாய்க்கிறாங்களா, இல்ல நான் அவங்கள கலாய்க்கிறேன்னா, ஒண்ணுமே புரியல எனக்கு. ஆண்டி, எதனா கொஞ்சம் கோபமா பேசுற மாதிரி பேசு. சரி, அதை பத்தி நீ சொல்லாத, என்கிட்ட வந்து அதை நீ சொல்ல. அத்தை இல்ல, நீ எப்படி சொல்லுவேன்? குரலை ரைஸ் பண்ணி பேசக்கூடாது. இந்தாம்மா டோரா பாப்பா, இது குரலை ரைஸ் பண்ணி பேசுறது இல்லை, விரலை ரைஸ் பண்ணி பேசுறது. ஆண்டி விரலை ரைஸ் பண்ணி தான் பேசிட்டு இருக்குது, நீ என்ன குரலை ரைஸ் பண்ணி பேசாதேன்னு சொல்லிட்டு இருக்க? குரல் வந்து இங்க இல்லை, இங்க இருக்குது. ஓ, இதுதான் குரல், என்ன ஒரு அருமையான குரல். சரி, நீங்க பண்ணுங்க. தேவையில்லாத ஒண்ணு பண்ணலாமா? சின்னதுலயே உங்க அப்பாவும் நானும் சேர்ந்து சேர்ந்து என் பையனுக்கு தான் நீனு சொல்லி முடிவு பண்ணிட்டோம். ஓ, முடிவு பண்ணிருக்கீங்களா? ஐ மீன், உங்க பையனுக்கும் அந்த புஜ்ஜி பாப்பாவுக்கும் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கீங்க? தெளிவா சொல்லு ஆண்டி. ஆண்டி, ரொம்ப மொக்க போட்டுட்டு இருக்க. நீ என்ன பண்றேன்னா, ரெண்டு பேரும் வீடியோ பண்ற ரெண்டு பேர்ல ரொம்ப கொடுமை பண்ணிட்டு இருக்கீங்க, குடும்ப மானத்தை வாங்குறீங்க. இப்படி எதுனா பேசு. ரெண்டு பேரும் சேர்ந்து வீடியோ பண்ணி பண்ணி மானத்தை வாங்குறீங்க. எந்த மானத்தை வாங்குறாங்க? எவ்வளவு விலை கொடுத்து வாங்குறாங்க? ஆண்டி, குடும்ப மானத்தை அப்படி ரெஜிஸ்டர் பண்ணு. குடும்ப மானத்தை வாங்குறீங்க நீங்க? பாருங்க, இத பாருங்க, இத நீங்க பேச கூடாது, நீங்க பேச கூடாது. ஆமா, இதெல்லாம் நீங்க பேச கூடாது. இது பேசறதுக்கு சாரமன் பாப்பாயை கூட்டி வருவாங்க. அன்பு தாய்மார்களே, பெரியோர்களே, குழந்தைகளே, ரெண்டு பாப்பாக்களே, இப்படிலாம் சொல்றதுக்கு கூட்டி வருவாங்க. அடே கும்மி புடு, கும்மி பாத்துக்க. சாரி அடியே, நாங்க லவ் பண்றோம், லவ் பண்றோம். இந்த மலைக்கு லவ் உங்களுக்கு தேவையில்லாம வந்து உங்க பையனுக்கு பண்ற, அந்த பையனுக்கு பண்ற, நீங்க பேச கூடாது. நீங்க அவங்க வந்து யாருன்னே தெரியலன்னு சொல்றாங்க, சரிங்களா? நீங்க தேவையில்லாம வந்து பிரச்சனை பண்ண கூடாது. தேவையில்லா பிரச்சனை எல்லாம் உன்னாலதான், எல்லாம் உன்னாலதான்.
ஆண்டி வாரத்துக்கு மாதிரி என்ன மாநாடு படமாத்தியா என்ன எல்லாமே ரிப்பீட்டாகவே போயிட்டு இருக்குது. உன்னாலதான் உன்னாலதான் உன்னாலதான்ட்டு ஏன் ஒரு டைம் சொல்ல மாட்டியா? உனக்கு தான் ஒரு வெயிட்டான பாயிண்ட் எடுத்து கொடுத்ததுல குடும்ப மனத்தை வாங்குற அப்படின்ட்டு அதை வச்சு என்ன பர்ஃபார்ம் பண்ணு. உங்க அம்மாக்கு எப்படி தெரியும்? உங்க அம்மாவுக்கு தெரியும். உங்க அம்மா நாங்க எல்லாம் சேர்ந்தா பேசிதான் எல்லாம் சின்னதுலயே எல்லாம் யோ எல்லாம் பேசி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கு. ரெடி பண்ணி வச்சிருக்குதா? எனக்கு தெரிஞ்சு நீ உங்க பையனுக்கு அம்மா மாதிரி தெரியல மாமா மாதிரி தெரியுது. ரெடி பண்ணி வச்சிருக்குது அது பண்ணி வச்சுக்கிட்டு என்ன மாமா நீ சரி என்ன அம்மா நீ இப்போ 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 இவங்க கூட சேர்ந்து வீடியோ பண்ணிக்கிட்டு. ஆண்டி ஒரு சின்ன கரெக்ஷன், இது இவன் கிடையாது இவ, அதுவும் பாப்பா புரியுதா? அது சட்டை பேண்ட் போட்டு வந்துட்டா பையமாயிருவான். இதுக்கு தான் சொல்கிறது பெண்களுக்கு அழகாக பெண்களுடைய உடையை அணிங்கன்ட்டு இப்படி சொக்காய் ஜீன்ஸு பேண்ட் எல்லாம் போட்டு வர்றது பையனா போனேனே கன்ஃபியூஸ் ஆகுது. இதில் முக்கால்வாசி என்ன பண்ணுது பாப் கட்டிங்கிற பேர் இங்கே வேறு முடிய விட்டு வந்ததுங்க. பின்னாடி இருந்து பார்த்தா பையனா போனேன்னு பல பெண்கள் கன்ஃபியூஸ் ஆகுது. இப்போலாம் அங்கே சென்னையெல்லாம் அப்படி தான் இருக்குது. கேட்டால் டெக்னாலஜி மாடர்ன் வேர்ல்டு கலாச்சார உயர்வு நல்லா இருக்கு எல்லாமே சூப்பரா இருக்கு. சரி நீங்க கண்ணி பண்ணுங்க. இத பாருங்க ஏய் கை வச்சு பேசல கைய உடைச்சிருவேன். கைய உடைச்சிருவேன். பெரிய லம்பாடி பொம்பளையா இருப்பா போது. கைய வச்சு பேசல கைய உடைச்சிருவேன் நானு. கைய தெரிஞ்சுக்கோ உடைச்சிருவேன் நானு. அடிச்சு உடைச்சிருவேன் நானு. ஓடிங்க பார்க்கலாம். என்ன பத்தி தெரியாது உனக்கு? எங்களை பத்தி கூட தெரியாது. என்ன பத்தி உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் தெரியாது. அடிச்சு மூஞ்சி முகல்ல உடைச்சிரும் பாத்துக்க. என்ன இங்க பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கீங்க? லூசுத்தனமா கண்டென்ட் கிடைக்குதுன்னு பார்த்தா இதுங்களும் இப்படி காமெடி பண்ணுங்க நாட்டையும் காமெடி பண்ணுதுங்க. இதெல்லாம் பண்றாங்களா பாப்போம். தெரியன்றீங்களே? ஆமா வீட்ல போய் பேசிக்கோங்க. தேவையில்லாம அவங்க வீட்டுக்கு தெரியும் எங்க வீட்டுக்கு தெரியும் நாங்க லவ் பண்றது. நாங்க லவ் பண்றது உங்க வீட்டுக்கு தெரியும் அவங்க வீட்டுக்கு தெரியுமா? இந்த கேடு கட்ட காதல ரெண்டு வீட்லயும் ஒத்துக்கிட்டாங்களா? நாடு எங்க போயிட்டு இருக்குது? நாடு நாசமா போயிட்டு இருக்குது. நீங்க என்ன பண்ணுங்க? என் பையனுக்கும் இவளுக்கும் பேசி வச்சிருக்கது எங்க வீட்டுக்கும் தெரியும் அவங்க ஃபேமிலி எல்லாத்துக்கும் தெரியும். எனக்கு தெரியும் சொல்ல நீங்க தாவலாம ரோட்ல வந்து சண்டை போட்டுனே ஏதோ நல்ல வீட்ல போய் பேசுங்க. கிளம்புங்க நீங்க. நான் ஏன் கிளம்பணும்? நீ ஏன் கிளம்பணும்னா அவங்க ரெண்டு பேருக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு. சரி இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பண்றதுக்கு டைம் ஆச்சு. ஏதோ பார்க்கோ பீச்சோ போயிட்டு பின்னாடி ஃபுல்லா கருப்பா இருக்கும் அப்புறம் இவங்க மட்டும் வெள்ளையா இருப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் ரீல்ஸ் பண்ணுவாங்க. ஆண்டி நறுக்கு நல்லாத்து கேளு. என் பொண்ணை விட்டுட்டு தயவு செய்து நீ போயிடு. என்னதான் போக முடியாது உங்களால முடிஞ்சது என்னமோ பண்ணி என்ன முடிஞ்சது லவ் பண்ணுவாங்க. நீங்க என்னமோ அத்தைன்னு சொல்லிட்டு வரீங்க. நானும் சும்மா கம்முனே இருந்தா நீங்க வெறுப்பேத்தினீங்க. சும்மா வெறுப்பேத்திக்கிறீங்க. ரெண்டு பாப்பாவும் ரெண்டு வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்குது. நீங்க இப்போ வந்து இடையில பிரிச்சு வைக்கலாம்னு பாக்குறீங்களா? அந்த பாப்பா ஒரு பையனுக்கும் இந்த பாப்பா ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்க பாக்குறீங்களா? அதெல்லாம் முடியாது. அந்த ரெண்டு பாப்பாவும் தான் கல்யாணம் பண்ணிக்கும். இந்த கல்யாணத்தை வந்து நான் பாப்பேன். எப்போ நடக்குது இல்லை? எப்போ பாப்பா கல்யாணம் பண்ணிப்பீங்க? கல்யாணத்துக்கு கண்டிப்பாக வீடியோவில் போடுங்க. என்ன நான் பார்க்குறேன். நாங்களும் எப்போ தான் இவளை விட்டுட்டு போகணும் சொல்லி நாங்களும் பார்த்துட்டு தான் இருக்கோம். அது போகணும் சொல்லி நாங்களும் பார்த்துட்டு தான் இருக்கோம். வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை. இந்த பாப்பாவும் சொல்லிடுச்சு பசங்களாம் வந்து எனக்கு பிடிக்கல, பசங்களாம் வந்து லவ் பண்ணுவாங்க அப்புறம் விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த பொண்ணு தான் சரி, இந்த பொண்ணு இல்லை இந்த பையன்தான் வந்து அந்த பொண்ணு பையன் தான் வந்து என்ன நல்லா பாத்துக்கறான் அப்படின்னு சொல்லிடுச்சு. அதனால இது வந்து வாய்ப்பு இல்ல. வீட்டுல பேச எங்க நில்லு எங்க நில்லு எங்க நில்லு எங்க என்ன என்ன மேல கை வச்சு என்ன பண்ணுவா? மேல கை வச்சு என்ன பண்ணுவா? சரி மேல கை வச்சு என்ன பண்ணுவா? நீ ஓ இதுக்கு பெரிய சண்டையா பாரு. அட்டிச்சு மூஞ்சி முகல்ல உடைச்சு விடுவோம் பாத்துக்க. மூணு பேர்த்தையும் சண்டை போடுறாங்க காமெடி பண்ணினு பைத்தியங்களை. கூப்பிடுவீங்களா? லூசா ஆண்டி அதுங்க அந்த டோரா பூஜியை காப்பி அடிச்சு வச்சிருக்குதுங்க. பாப் கட்டிங் பாப்பா ஒண்ணு, குரங்குட்டி ஒண்ணு. இதுல யாரு பாப் கட்டிங் யாரு குரங்குட்டினே தெரியல. அங்கே வச்சுக்கிட்டோம். சரி நீங்க கண்ணி பண்ணுங்க ஆண்டி. அவளை விட்டு நீ போயிடு, அவ்வளவுதான் சொல்றேன். என்ன அசிங்கப்பட்டால் ஆண்டி, அசிங்கப்பட்டால் ஆண்டி. இந்த அவமானம் உனக்கு தேவையா ஆண்டி? உன்னை ஒருத்தன் 1000 ரூபா கொடுத்து அவங்க கலாயை நம்பிச்சு விட்டா நீ போயிட்டு இப்படி கலாயை வாங்கிட்டு இருக்கே. என்ன ஆண்டி நீ இப்படி இருக்க? நான் தான் அவளை லவ் பண்றேன் புரியுதுங்களா? நீங்க யார்கிட்ட போய் சொல்லுங்க. எங்களெல்லாம் பிரியெல்லாம் முடியாது. உன் வீடியோ தெரியும் என் வீடியோ தெரியும் நாங்க லவ் பண்றது புரியுதா? உங்களால முடிஞ்சதை போய் பண்ணிக்கோங்க புரியுதா? உன்னால முடிஞ்சதை பண்ணிக்கப்போ
என்ன ஒரு தைரியம் பக்கத்தாண்டா பொம்பளை நிஜத்துல ஆம்பளடா அப்படி இல்ல டயலாக் மாறி வரும் பக்கத்தாண்டா ஆம்பளை நிஜத்துல பொம்பளடா வீட்டுக்கு கூப்பிடு வீட்டுக்கு கூட்டி போய் பேசு சரி வாங்க வீட்டுக்கு போலாமா ஆ வாங்க வீட்டுக்கு கூட்டி போடா அண்ணா என் பையன் அடிச்சிடுவானே உன்னைய யாரு உன்னைய அடிச்சிடுவானே உன்னைய யாரு உன்னைய அடிச்சிடுவானே உங்க வீட்டுக்கு யார் வரா உங்க வீட்டுக்கு யார் வரா இந்த வீட்டுக்கு வாங்க அங்க வந்தாலும் அடிப்பாங்க அங்க வந்தாலும் அடிப்பாங்க இப்போ நான் அங்க வந்தா நிச்சுக்கோயேன் உங்க மூணு பேத்துக்கு செவுள்ளே அடிப்பு மாத்துவாங்க சும்மா கரமுறோம் கரமுறோன்னு கோயம்பேடு மார்க்கெட்ல கத்த மாதிரி கத்திட்டு இருக்கீங்க சும்மா அத்த அத்தன்னு சொன்னா ஒருத்தவங்களுக்கு தெரிஞ்சதான அத்தன்னு சொன்னா நம்ப முடியும் நீதான் அவன் கூட சுத்தி நிக்கிறீ நீதான் அவன் கூட சுத்தி நிக்கிறீ நான் எப்படி உனக்கு தெரியும் கண்ணுக்கு தரம் ஆண்டி பாயிண்ட் புடிச்சு பேசுறாங்க என்ன ஆண்டி கிளைமாக்ஸ்ல தான் பேச ஆரம்பிப்பீங்களா சூப்பர் சூப்பர் பேசுங்க பேசுங்க ஆனா என் பையனுக்கு மட்டும் ஏதோ ஒன்னு ஆச்சுன்னு வச்சுக்கோ உன்னால உன்னால ஃபீலிங் என் பையனுக்கு மட்டும் ஏதோ ஒன்னு ஆச்சுன்னா உன்னை கதையும் விட மாட்டேன் நான் சொல்லிட்டேன் நாங்க சின்சரா லவ் பண்றோம் தேவையில்லாம ரோட்ல வந்து நான் அத்த பையனை கல்யாணம் பண்ணி அதெல்லாம் நீங்க பேச கூடாது எதுனால வீட்ல போய் பேசிக்கோ ஆமா ஆண்டி எதுனால வீட்ல போய் பேசுவாங்க அவங்க ரெண்டு பேரும் சின்சரா லவ் பண்றாங்க சின்சியர் லவ் அதாவது மக்களே லவ்வுக்கும் சின்சியர் லவ்வுக்கும் என்ன வித்தியாசம் பேசிக்கா லவ்னா என்ன லவ் காதல் அப்படின்னு நான் சொல்லிடாதீங்க லவ்னா ஒரு அன்பு பாசம் சரி ஓகே சின்சியரான லவ்னா சின்சியரானா வெறித்தனமான பாசம் காதல் அப்படின்னு சொல்லலாமா உங்களுக்கு என்னடா பிரச்சனை உங்களுக்கு தெரியன்றீங்களா வாங்க வீட்டுக்கு போலாம் எங்க வீட்டுக்கு போலாம் வீட்டுக்கு போலாம் உங்களுக்கு எல்லாரும் தெரியல அப்ப வீட்டுக்கு வாங்க வரியா நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க வீட்டுக்கு ஏப்ப கேக்கலாமா வாங்க வாங்க ஏய் ஏப்பா சாமி ஒரு வழியா முடிஞ்சிரா மூணு கிளம்பி போயிடுச்சிங்க அதாவது மதியம் ரெண்டு மணிக்கு ஆரம்பிச்ச இந்த ஒரு பிராங்க்கு சாயந்தரம் ஏழு மணிக்கு முடிஞ்சிருக்குது மதி வெயில் ஸ்டார்டிங்கில் தெரிஞ்சு கடைசியில் பார்க்கும்போது இருட்டாக தெரியுது அவள் நேரம் அந்த ஆண்டி வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருந்துருக்குது கட் பண்ணி இவ்வளோ நேரமாக ஷூட் பண்ணுவாங்க சரி ஓகேப்பா இந்த டோரா பூஜோடைய ப்ராங்க் எப்படி இருந்தது சரி நம்மளுடைய ட்ரோல் எப்படி இருந்தது நல்லா இருக்கா ஓகே நல்லா இருந்தாலும் நல்லா இருந்தாலும் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுறங்க ஓகே இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாமான்னு எந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் என்ன சொல்லணும்னு வச்சுக்கோங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுட்டு நம்ம பசங்க யூடியூப் சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து பக்கத்தில் கொடுத்துருக்கோம் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் எதுந்தீங்கன்னா எனக்கு ஃபாலோ கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமே இந்த வீடியோ பெறுவது இட்ஸ் மீ விஜே Bye.